ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப நாளா இருக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை பத்தின ஒரு எளிய வீடியோ தான். டூத் பேஸ்ட் அண்ட் டூத் பவுடர், எது வந்து பற்களுக்கு நல்லது, ஆரோக்கியத்தை தரும், எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களோட நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்க ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து எல்லாருக்குமே எளிமையா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ டூத் பேஸ்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஆடு பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு டூத் பேஸ்ட்டை வாங்கி நீங்க திருப்பி பார்த்தாலும் சரி, அதுல என்னென்ன பொருட்கள் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்றத வந்து அதுலயே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிராம்பு, வேப்பலை, உப்பு, துளசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல சொல்லியிருக்கலாம். மேபி ஒவ்வொரு டூத் பேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பொருட்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இயற்கை மூலிகைகளும் இயற்கை பொருட்களும் தான், வேற எதுவுமே வந்து இருக்காது. அது போக அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. பேஸ்ட் அப்படின்னாலே நீங்க எந்த பேஸ்ட் எடுத்தாலும், அது ஹெர்பல் பேஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல வேற பிராண்ட் பேஸ்டா இருந்தாலும் சரி, எந்த பேஸ்ட் எடுத்திருந்தாலும் அதுல வந்து கெமிக்கல் வந்து ஆட் ஆயிருக்கும். அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் கெமிக்கல் ஆட் பண்றாங்க? இப்போ இயற்கை மூலிகைகள், இப்போ இஞ்சி, கிராம்பு, நமக்கு வந்து மிளகு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேரும்போது காரம் வந்து அதிகமா இருக்கும். அந்த ஒரு டேஸ்ட வந்து நம்மளால வந்து வச்சு பல் துளக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த டேஸ்ட வந்து மாத்தணும், அதுக்கு ஒரு கெமிக்கல். அப்புறம் இத கொலகொலப்பு தன்மை கொண்டு வரணும், அதாவது பேஸ்ட் மாதிரியான ஒரு கொலகொலப்பு தன்மையை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு கெமிக்கல் கண்டிப்பா ஆட் பண்ணுவாங்க. நல்லா நுர வரணும், இதுக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. இதனுடைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும், இதுக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ஹெர்பல் டூத் பேஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல மத்த எந்த டூத் பேஸ்டா இருந்தாலும் சரி, அவங்களால கெமிக்கல் ஆட் பண்ணாம அதை செய்யவே முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கெமிக்கல் எல்லாம் நம்ம பற்களுக்கு ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டோம்னா கேள்விக்குறிதான். எப்படினாலும் ஒரு கலர் சேஞ்சுக்காகவும், நுரைக்காகவும், வாடைய ஸ்மெல்ல மாத்துறதுக்காகவும் சேர்க்கப்படக்கூடிய கெமிக்கல் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இதே இது பவுடர் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பவுடர்லயும் நான் சொல்லக்கூடிய இதே மாதிரியான கிராம்பு, உப்பு, துளசி, வில்வ இலை, வேப்ப இலை, இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து சேர்த்து அதுல போட்டிருந்தாலும் கூட, அதை வந்து நெனல்ல உலர்த்தி காய வச்சு பவுடர் ஆக்கி சம் பெர்சன்டேஜ் வந்து குறைச்சு அந்த டேஸ்ட் வந்து மாத்துவாங்க. இப்ப வேப்பலை வந்து கசக்கும் அப்படின்னா அதுக்கு பதில் வேற எது வந்து நார்மலான இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய டேஸ்ட் நம்ம வாயில வைக்கிற அளவுக்கு அதனுடைய பெர்சன்டேஜ் வந்து மாத்தி பவுடர் ஆக்கி கொடுப்பாங்க. இதுல வந்து கெமிக்கல் ஆட் ஆயிருக்காது. இது நீங்க எந்த பல்பொடியை வேணாலும் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதிகமான பல்பொடி விற்கிறவங்க வந்து இதை வந்து மாத்த மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து வியாபாரத்துக்காக, நல்லா நுர வர்றதுக்காக ஒரு சில இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்க்கலாம். ஸோ அதை நீங்க தவிர்த்துருங்க. முழுவதும் இயற்கை முறையில ஆன ஹெர்பல் டூத் பவுடர் வந்து நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ உங்க ஏரியா எடுத்துக்கிறோம். நீங்க எந்த ஊர்ல எந்த ஏரியால இருந்தாலும் சரிதான், இப்போ அந்த ஏரியா ஃபுல்லா மோஸ்ட்லி இப்போ ஒரு 100-500 குடும்பங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த 500 குடும்பங்களும் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணும். ஆனா நீங்க அந்த ஏரியால இருக்க பல்லாஸ்பத்திரிக்கு போய் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, அந்த ஏரியால இருக்க மோஸ்ட்லி அந்த ஏரியால இருக்க பீப்புள்ஸ் வந்து பல்லாஸ்பத்திரில இருப்பாங்க 40 ஏஜுக்குள்ளேயே. இதை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நோட்டீஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஏதோ ஒரு டூத் பேஸ்டை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஆரோக்கியமானது, பற்களுக்கு நல்லது அப்படின்னு தான் ஆட்ஸ், விளம்பரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே அதை உபயோகிக்கும் போது யாருக்குமே பிரச்சனை இருக்கக்கூடாது தானே? அதான உண்மை. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் ஒரு பிரச்சனையோட உட்கார்ந்து இருக்காங்க. பல்லுல ரத்த கசிவா இருக்கலாம், பல் சொத்தையா இருக்கலாம், பல் ஈறுகள்ல வீக்கமா இருக்கலாம், வாய் துர்நாற்றமா இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனால அங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ டூத் பேஸ்ட் யூஸ் பண்றது நல்லதா அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. சோ இன்னொன்னு, நீங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சாமியார் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரா நோட்டீஸ் பண்ணுங்க. இல்ல நம்ம கோயிலுக்கு வெளியில நிறைய பேருக்கு வந்து காசு வாங்குறதுக்காக உட்காந்துருப்பாங்களே, ஸோ அவங்கள யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு பாருங்க. நிறைய கோயில்கள்ல இருக்க நம்ம வயது முதிர்ந்தவங்கள யாருமே வந்து வரமாட்டாங்க, அதாவது சாமியார் இந்த மாதிரி ஆனவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 1 ரூபாய்க்கோ 2 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ பல் பொடிகளை கடையில வாங்கிடுவாங்க. அவங்க மாசத்துக்கே ஒரு தடவை விளக்குனா கூட அந்த பல் பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, பேஸ்ட்ன்றத வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பல்லுல பிரச்சனையே வந்து வர்றதில்ல, வந்தாலும் ரொம்ப வயதுக்கு அப்புறம் தான் வந்து வரும். அதனால நீங்க ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணா கூட இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கவங்கள நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பல் பவுடர் வந்து யூஸ் பண்றாங்க, அதாவது பல் பொடி வந்து யூஸ் பண்றாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். டிவியில நீங்க பார்க்கக்கூடிய ஆடா இருக்கட்டும், அதுல கலந்துருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம இயற்கை சார்ந்தது தான், இயற்கை மூலிகைகள், இயற்கை பொருட்கள் தான். ஸோ அதுல போய் ஏன் கெமிக்கல் கலந்து நீங்க வந்து பேஸ்ட் வாங்கி பற்களுக்கு நல்லதுன்னு ஒரு மூட நம்பிக்கையில நீங்க வந்து யூஸ் பண்ணணும்.
ஒரு பவுடராகவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த பற்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் நம்ம சேனலில் வந்து ஒரு 4 வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பற்களை பாதுகாக்கிறது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீம் ஆயில் சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சீங்கனாலே உங்கள் பற்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் பல்ல வராமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். நிறைய பேத்துக்கு இந்த பல் பொடியோட ரேட் வந்து ரொம்ப கூட இருக்குமோ, ஹெர்பல் பவுடர் அப்படின்னா ரொம்ப ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட வியூவர் கூட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அந்த கமெண்ட்ஸ் வந்து பாருங்க, ஹெர்பல் டூத் பவுடர் வந்து எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரேட்டை பத்தி நீங்க கவலையே பட வேணாம், ரொம்ப ரேட்டெல்லாம் வராது. ஒரு சோப்போடைய ரேட் தான் வரும். இப்போ நான் வந்து வீட்டில் யூஸ் பண்றது வந்து இந்த பவுடர் தான். நான் வந்து மதுரையில் இருக்கேன், நாட்டு மருந்து கடையில் இந்த பல் பொடி வந்து எனக்கு கிடைக்குது. இது வந்து 50 கிராம், இது வந்து 50 ரூபா வருது. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றும் சேர்த்து அவ்வளோ ஓப்பன் பண்ணி இங்கே வந்து ஹோல் போட்டு நம்ம கையில் போட்டுட்டு எப்பயும் போல் ப்ரஷ்ஷில் எடுத்தே நம்ம தைக்கலாம். கையிலலாம் தைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எப்படியே ப்ரஷ்ஷில் எடுத்து ப்ரஷ்ஷே பண்ணிடலாம். ஸோ எந்த வித உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையும் இல்லை, எக்ஸ்ட்ரா செலவும் இல்லை, ஆனால் பற்களுக்கு முழுமையாக ஆரோக்கியம் தரக்கூடியது. ஒருவேளை உங்கள் ஊரில் நாட்டு மருந்து கடை இல்லை அப்படின்னா என்னால் இந்த மூலிகை பல் பொடியெல்லாம் வாங்க முடியலைன்னா ஆன்லைனில் கூட கிடைக்குது. நான் கூட ஆன்லைனில் வாங்கக்கூடிய லிங்க் வந்து ஒரு 3 ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணுன்றவங்க அதை வாங்கி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போய் நேரில் யார் தயாரிக்கிறான்னு பார்த்துட்டு வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாரும் பல் பொடி தயாரித்து விற்றாங்கன்னா கூட நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, பல் பொடினா உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பல் பொடி எடுத்து யூஸ் பண்ணால் பல்லில் இருக்க அந்த எனாமல்லாம் போயிடும், அந்த சைனிங் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்கள் பல் பொடி வச்சு ரொம்ப ஹார்ஸெல்லாம் அழுத்தியெல்லாம் தைக்க வேணாம், சும்மா நார்மல் ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் எப்பயும் போல விட்டுட்டாலே போதும். பற்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது, அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பற்களை ஆரோக்கியமாக வைக்க இதை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. என்னதான் பல்லில் பிரச்சனையாகி நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் பற்களுக்கு பிரச்சனை வர்றது முன்னாடியே வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதைத்தான் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எல்லாருமே வந்து டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தான் எல்லா பாதிப்பும் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல இருக்க கொஞ்சம் பேர் மட்டும் இந்த பல் பொடிகளை வந்து யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு அதிக அளவுல பிரச்சனை வர்றதே இல்லை அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதில் வந்து நம்ம மூலிகை பொருட்கள் அடங்கி இருக்கு அப்படின்றது தான் முக்கியம், அது கூட என்ன சேர்க்குறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு படிக்க தெரியும் அப்படின்னா டூத் பேஸ்ட்டில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ், அதில் சேர்த்துருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இதை திருப்பி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே கெமிக்கலே இருக்காது, வெறும் வந்து மூலிகை பொருட்கள் மட்டும்தான் கலந்து காய வச்சு பவுடர் ஆக்கியிருப்பாங்க, வேறு ஒன்றுமே இருக்காது, காம்பினேஷன்ஸ் மட்டும் மாற்றிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என்றைக்குமே ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இது போக உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் அதை வந்து வீடியோவை பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.